ஹலோ நியூஸ் சினிமா நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்க போற கண்டென்ட் யாரை பத்தினா, நடிகை மீனாவை பத்தி தான் பார்க்க போறோம். நடிகை மீனாவை பத்தி சொன்ன உடனேயே நடிகர் மீனாவை பத்தி என்ன சொல்ல போறோம் அப்படின்ட்டு நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். நீச்சல் உடையில கிளாமராக நடிப்பது எனக்கு அப்படிதான் இருந்தது, முதல் முறையாக கூறிய நடிகை மீனா. நடிகை மீனா தமிழ் சினிமாவில கொடிகட்டி பறந்த பிரபலங்கள்ல ஒருத்தவங்க. முன்னணி நடிகர்களோட பல படங்கள்ல இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க. விஜயகாந்த், ரஜினி, கமலஹாசன், விஜய், அஜித் போன்ற பல முன்னணி நடிகர்களோட நடிகை மீனா நடிச்சிருக்கிறாங்க. இவங்க நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்துல இவங்களுக்கு பட வாய்ப்புகள்லாம் குறையும் பொழுது தனக்கு மார்க்கெட் இல்லைங்கிறத மீனா புரிஞ்சுக்கிட்ட உடனேயே மனைவி, அக்கா போன்ற கதாபாத்திரங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. தமிழை தாண்டி பல மொழி படங்கள்லயும் நடிகை மீனா இப்பொழுதும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பொழுது விஜய் டிவியில தொடங்க உள்ள ஜோடி நிகழ்ச்சியில நடுவராக பங்கேற்க இருக்கிறாங்கிற செய்தி குறிப்பிடத்தக்கது. அதற்கான புரோமோக்கள் வெளியான நிலையில ரசிகர்கள் அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக மிகவும் ஆர்வமா இருக்கிறாங்க. இந்த நிலையில சமீபத்துல நடிகை மீனா அளிச்ச ஒரு பேட்டியில கிளாமர் காட்சியில நடிக்கக்கூடிய விஷயத்தை பத்தி நடிகை மீனா பேசியிருக்கிறாங்க. அந்த விஷயத்துல என்ன சொல்றாங்கன்னா, கிளாமர் காட்சிகளை நான் தவிர்த்த நேரத்தில் என்னை சுற்றி இருந்தவங்க ஒரு முறை கிளாமர் காட்சியை ட்ரை பண்ணலாம்ல என்று என்னிடம் கேட்டாங்க. இதனால எனக்கும் முயற்சி செய்தால் என்ன என எனக்கே தோன்றியது. அந்த நீச்சல் உடையை அணிந்ததும் மேக்கப் அறையிலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை. எனக்கு நெருடலா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப கூச்சமாவும் இருந்துச்சு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நடிகை மீனா இந்த நேர்காணல் பேட்டியில ஷேர் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரியான கிளாமர் காட்சிகள் கவர்ச்சி காட்சிகள்ல நடிக்கும் நடிகைகளுடைய காலில் விழுந்து கும்பிடலாம் போன்று இருந்துச்சு, நான் அந்த நேரத்துல அந்த உடையை போட்டிருந்த பொழுது அப்படின்னு இந்த விஷயத்தை மீனா ஷேர் பண்ணிருக்கிறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இத பத்தி என்ன நினைக்கிறீங்க, மீனாவோட என்ன ஓட்டம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே. டாடா, பை பை, see you.